back to the show. இன்னைக்கு விஜய் சேதுபதி சார் கிட்ட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம், குட்டி குட்டி கேம்ஸ் எல்லாம் விளையாண்டுகிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசலாம். சார், அடுத்து உங்ககிட்ட ஒரு கேள்வி இருக்குது. ஒவ்வொரு படமும் உங்களுக்கு வந்து முக்கியமான படம் தான். அது ஒருவேளை நல்லா ஓடாட்டியுமே கூட, மக்கள்கிட்ட அவ்வளோ எதிர்பார்ப்பு ஏற்படுத்தலைன்னா கூட, போய் சேரலைன்னா கூட, அந்த படம் வந்து ரொம்ப நல்லா பண்ண படம் தான், உங்களுக்கு பிடிச்சு பண்ணியிருப்பீங்க. அப்படி ஒவ்வொரு படத்து பேர் நான் சொல்கிறேன், ரெண்டு வரி, ரெண்டு வரியில் மட்டும் சொன்னால் போதும். தென்மேற்கு பருவக்காட்டு என்னோடய ஃபஸ்ட் படம். அது அம்மாவை பற்றின படம், ரொம்ப அழகான ஒரு திரைப்படம், மென்மையான ஒரு படம், ஃபோர்ஸான ஒரு படம் கூட. அந்த படம் மிகப்பெரிய கருத்தை சொல்கிற படமும் கூட, மாற்றி மாற்றி அடிச்சுட்டு சாகாதுன்னு சொல்கிற படம். அந்த அம்மா தான் பிரதானம். என் முதல் படம் அம்மாவை போற்றக்கூடிய ஒரு படமாக இருக்குல்ல, எனக்கு பெரிய சந்தோஷம். அடுத்ததாக நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும். என்னையே ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ண ஒரு ஸ்கிரிப்ட் அது. ரொம்ப இப்படிலாம் வச்சு ஒருத்தர் படம் பண்ண முடியுமான்னு ஒரு கேள்வி இருந்தது. இது நிஜமாக நடந்ததுன்னு சொல்லி நம்பவே முடியாமல் எனக்கே இருந்தது. அப்புறம் நிறைய எனக்கு நடிப்பு பயிற்சி கொடுத்த படம், ஆக்டிங் கோர்ஸ் தான் அது. உங்களை தேடி மட்டும் எப்படிங்க இப்படி எல்லாம் ஸ்கிரிப்ட் வருது? அது எனக்கு முன்னாடி நிறைய பேருக்கு போச்சு, அது எப்படி எனக்கு கிடச்சிருச்சு. யாரும் எல்லாம் பேசப்பட்ற நாலஞ்சு படம் கூட, அதாவது என்னை முக்கியமாக பெருசாக என்ன பேசப்பட்ட நாலஞ்சு படம், பீட்சாவாக இருக்கட்டும், தென்மேற்கு பருவக்காட்டாக இருக்கட்டும், நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணாமல் இருக்கட்டும், சூதுகவுமாக இருக்கட்டும், பாலகுமாராவாக இருக்கட்டும், அந்த இந்த படங்கள் எல்லாமே வேறு நானும் ரோடி தானாக இருக்கட்டும், வேறு ஒருத்தருக்கு போய் தான் என்கிட்ட திரும்பி வச்சு கக்கக்கு போவாக இருக்கட்டும், ஒரு நாலஞ்சு பேர்கிட்ட போய் தான் என்கிட்ட வந்தது. ஆக்சுவலாக நேரடியாக எனக்கு தேடி வரல. ஸோ அந்த ஃபஸ்ட்டு சாய்ஸும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸும் நான் கிடையாது. ஆக்சுவலாக இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா? என்ன படம் அது, லைஃப் டைம் கேரக்டர் அது. அதுவும் எனக்கு ஆக்டிங் கோர்ஸ் ஃபிலிம் தான், ஏன்னா அது இட்ஸ் வெரி ஓப்பன் கேரக்டர். இன்ன வரைக்கும் எங்கே போனாலும் டயலாக் அந்த படத்துலாம் கேட்குறாங்க, குமுதா ஹாப்பி தான் எல்லாத்துலேயும் கேட்குறாங்க. ஸோ அந்த படம் வந்து குமுதா ஹாப்பியோ இல்லையோ, நான் செம்ம ஹாப்பி. ஆக்சுவலாக என் வீட்டில் நான் இருந்தேனே, எதிர் வீட்டில் அவ இருந்தாலே, லவ் டார்ச்சர் பண்ண எனக்கு தெரியல, அவ டாடி மூஞ்சி சரியில்லை, அவ மம்மி பேச்சும் பிடிக்கல, ஆனாலும் அவளை மறக்க முடியல. நான் லவ் ஆன பல பல்பு வாங்கின பையன், அதனால அவ பின்னால நான் கூட போனேன். லவ் சொல்ல சைனா போனல, சிக்னல் இல்ல, போச்சு பட போச்சு. அடுத்ததா பண்ணையாரும் பத்மினியும். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அது. உங்களோட கரியர்ல ரொம்ப ஸ்வீட் ஃபிலிம், ரொம்ப நல்ல படம். அன்பு 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 மட்டும்தான் இருக்கும் அந்த படத்துல. அந்த படம் சொல்ல வர விஷயம் ரொம்ப ஆழமான விஷயம். நீ அன்பு செலுத்தினேன்னா உயிரே இல்லாத காரு கூட உயிர் வந்துடுன்றாங்க. இப்போ லவ்வு தான் இந்த உலகத்துலேயே கிரேட். லவ் இஸ் பியூர். அது ஒரு பரிசுத்தமானது அன்புங்கிறது. அதுதான் கிரேட்டு. அது கிடைக்கும்போது காரே அது ரியலைஸ் பண்ணுதுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அது அருண் அந்த படம் பண்ணும் 25 வயசு அருணுக்கு, ஆனால் 55 வயசு உள்ளவங்களோட லவ்வை சொல்லியிருப்பான். பிரமாதமான படம், எனக்கு சந்தோஷமான படம். திரும்ப சேதுபதியில் நீங்கள் ரெண்டு பேரும் இணைஞ்ச போது எல்லாத்தோட எண்ணம் எப்படி இருந்திருக்கும்னா, பண்ணையாரும் பத்மினியும் மாதிரியான ஒரு படமோ இல்லை, அது அந்த மாதிரியான ஒரு ஜேர்னல், இது அப்படியே கான்ட்ராஸ்ட்டுங்கும் போது அது ஒரு மேஜிக் தான் இல்லையா? அருண் அதான் நீங்கள் சொல்கிறீங்க 25 வயசுன்னு, மேபி அவங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி லெவல் இல்லை. அருணுக்கு வந்த கோவம் அது. உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கு, நிறைய பேர் அந்த படத்தை வியாபார ரீதியாக பேச ஆரம்பித்தாங்க. அருண் வந்து என்னப்பா அவங்களுக்கு கமர்ஷியல் தானே பார்த்தேவே, நான் ஒரு கமர்ஷியல் தரப்பான்னு அருண் கொடுத்து தான். ஸோ அருண் வந்து தன்னை அதுக்குள்ளே அடக்கிக்கலாம் விரும்பலை. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே வந்து ஒரு 10 பேர் 20 பேர் ரூமுக்குள்ள உட்காந்து பாராட்டுறதுக்குலாம் படம் பண்ண முடியாது. ஆடியன்ஸ் போய் சேரணும். நல்ல படம்னு பாராட்டி கிடைக்கிற விருதுக்கு வந்து இங்கே வேல்யூ இல்லை. ஏன்னா நம்மளை தேடி தயாரிப்பாளர் வரணும், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வரணும், அதுக்குண்டான படங்களை பண்ணணும், நம்ம படங்களை அதுக்குண்டான படங்களை மாற்ற கற்றுக்கணும், சுவாரஸ்யமான படங்களை மாற்ற கற்றுக்கணும். பண்ணையாரை பற்றி ரொம்ப சுவாரஸ்யமான படம், பட் ஆனால் அது வெளியே தெரிஞ்சது ரொம்ப லேட்டாக தெரிஞ்சது. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. பட் என் லைஃப்பில் முக்கியமான படம் நான் அதுவும் பண்ணையாரப்பட்டு. அப்படிலாம் கிடைக்காது கேரியர். எப்பயோ உட்காந்து நினச்சி பார்க்கும்போது அதெல்லாம் போட்டு பார்த்தனா அப்படி இருக்கும். அதை காதல் வந்தாச்சோ, மழைவானம் தந்தாச்சோ, விழிமேலே காதல் புறா தூரல் நின்னாச்சோ, மனம் வானவில்லாச்சோ,
மலை மேலே நீ அன்றிலா, சித்திரை வெண்ணிலா நீ வெட்கமாய் நின்றதே, நித்திரை வேளையில் என் பக்கமாய் வந்ததே, இரவும் பகலும் வருவதும் போவதும் தெரியாதே, மனமொழியும் மொழியும் காண்பதை விழிகளும் அறியாதே. அதே மாதிரிதான் அடுத்த படமும் ஆரஞ்சு மிட்டாய். ஆரஞ்சு மிட்டாய் நான் அந்த படம் நானும் சேர்ந்து பிடி நானும் ஒன் ஆஃப் த கோ ப்ரொடியூசர் அந்த படத்துக்கு. நான் தான் அந்த படத்துக்கு டைலாக் எழுதியிருக்கேன், நான் மட்டும்தான் எழுதியிருக்கேன் டைலாக்ஸ். எனக்கு கான்ஃபிடன்ட் கொடுத்தது, எனக்கு எழுத வரும்னு எனக்கே தெரியாது, டைரக்டர் எனக்கு கான்ஃபிடன்ஸ். ஸ்க்ரீன் ப்ளே வந்து நானும் டைரக்டர் தான் சேர்ந்து எழுதணும். எழுதி முடிச்சு டைலாக் எழுதி முடிச்சிட்டேன், எல்லாம் முடிஞ்சிருச்சு. நாங்கள் ஷூட்டிங் போகிற போது நாங்கள் கம்மிட் பண்ண ஆர்டிஸ்ட் பிஸி ஆகிட்டார். ஒரு நாள் எனக்கு திடீர்னு தோணுச்சு, நான் டைரக்டருக்கு ஃபோன் பண்ணி சார் நான் நடிக்கட்டுமா சார்னு கேட்டேன். நான் கட்டாருக்கு விஜய்னார் சொன்னேன், அப்போ நம்ம ரெண்டு பேருக்குள்ளே வச்சுப்போம், மேக்கப் டெஸ்ட் எடுத்து பார்ப்போம், செட் ஆச்சுன்னா ப்ரொடியூசரை சொல்லுவோம், இல்லாட்டி அப்படியே ட்ராப் பண்ணிடுவோம் சார் அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு வந்து ஒன்றா மேக்கப் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம், டைரக்டர் பிடிச்சிருந்து அப்படி தான் உள்ளே போனோம். அதுவும் ரொம்ப எக்ஸ்பீரிமெண்டல் மூவி தான், ரொம்ப பயந்துகிட்டே நடித்தேன். ஏன்னா அந்த வயசை உணர்ந்து நடிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது, சரியாக வருமோ வராதான்னு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த படம் நடித்ததில். அடுத்து ரெக்க. ரெக்க படத்தில் என்ன ரொம்ப பயமுறுத்துனதும் சந்தோஷப்படுத்தினா ஆக்ஷன் சீக்வன்ஸா, இது ரெண்டுமே அதுக்கு தான் பொருந்தும். படம் பண்ணாத மாதிரியான, ஆமாம், அவ்வளோ மாஸ் ஃபைட் அது, அதை கேரி பண்ணுறது ரொம்ப பயந்தேன், அதான் பயமுறுத்துச்சு. ஆனால் இப்போ பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நல்லாயிருக்கு, ஜாலியான ஒரு படம். இது போய் யதார்த்தமோ லாஜிக்கு அந்த மாதிரி எந்த கணக்குலையுமே பார்க்காம பார்த்தா ரொம்ப ஜாலியான ஒரு படம். ஊரில் இருக்கிறவங்க கல்யாணத்தை எல்லாம் நிறுத்திட்டு உன் ஃப்ரெண்டு கல்யாணம் மட்டும் நல்லபடியாக நடக்கணும். அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணாங்க, வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க, ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நாங்கள் அப்படியே ஜாலியாக மொய் செஞ்சுட்டு சரக்கு அடிக்கலான்னு போனோம். இவன் ஒரு ஃபுல் பாட்டில் தட்டி விட்டு ஒரு சாரி கொடுக்க கேக்கலப்பா, அவ்வளோ திமுறா போகிறான். நான் வேணா அந்த சரக்கு வாங்கி கொடுத்துறேன் சார். யாரு என்னெல்லாம் பாக்குறது இல்ல. எங்க நலங்காய வச்சிருது எங்கள் நண்பன் ஆர் சிவா இல்ல திருமணம். ஏய், உங்க வீட்டு கல்யாணமா இல்லையே? உனக்கா? ஏன் எனக்கு சிவான் ஃப்ரெண்ட் இருக்கூடாதா? எங்களுக்கு சிவான் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் வீட்டு கல்யாணத்துக்கு போனோம், அது கடிச்சது. ஏய், இவனுக்கு எங்கடா தண்ணி அடிச்சானுங்க? நீடூர் கூட்டு ரோட்லண்ணா. இந்த மண்டபத்துக்கு நம்ம ஆளுகளை போக சொல்லு, இது யார் வீட்டு கல்யாணம்னு எனக்கு தெரியணும். டேவிட், நான் உன் கல்யாணத்தை நிறுத்தின, நீ ஏன் கல்யாணத்தை நிறுத்த? எங்கள் அப்பா அம்மா என் தங்கச்சிக்கு உனக்கு எந்த சம்மந்தம் இல்லை. உனக்கும் எனக்கும் சம்மந்தம் இருக்குல்ல, அது போதும். நான் தப்பண்ணே டேவிட், நீ சொல்லு நான் என்ன வேணால் செய்கிறேன், ஆனால் மண்டபத்தை எதுவும் பண்ணாது டேவிட். என்ன என்ன வேணால் பண்ணிக்கோ, என்ன என்ன வேணால் பண்ணிக்கோ டேவிட். நீ என்ன ஃபிகரா, உன்னை என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு. நீ சொல்லு டேவிட், நான் என்ன பண்ணும்? எனக்கு உடனே கல்யாணம் பண்ணும். அதுக்கு நான் என்ன பண்ணும்? எங்கள் மாப்பிள்ளைய கூட்டு போ, தாலியை கட்டி கல்யாணம் பண்ணி வையே. ஏன் முடிஞ்சா ஹனிமூனுக்கு அனுப்பிச்சு வச்சிரு. உங்களுக்கு என்ன வேணால் பண்ணுவேன்னு சொல்கிறேன், என் குடும்பத்துக்குன்னா உங்களை என்ன வேணால் பண்ணுவேன். ஏய் என்ன சிரிச்சிட்டே சொல்கிறேன், சீரியஸாக செய்வேன். கலகலப்பாக போய்கிட்டு இருக்கிற இந்த ஷோவில் அடுத்து வர்றது ஒரு சின்ன பிரேக். ஒரு சீன் எழுதுறதை விட எக்ஸிக்யூட் பண்ண தெரியணும், அவன் தான் டைரக்டர். விஜய் சேதுபதி கிட்ட நிறைய விஷயங்களை இன்ட்ரெஸ்டிங்காக பேசிக்கிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்த செக்மெண்ட்டுக்கு போகலாம். அடுத்ததாக உங்களோட
தீவிர ரசிகர்கள் உங்ககிட்ட கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு தயாராக இருக்காங்க. விஜய் சேதுபதி சாரை வந்து நாங்கள் வந்து ஒரு காமிக்கல் ரோலில் பார்த்துருக்கோம், போலீஸ் கேரக்டராக பார்த்துருக்கோம். பட் எனக்கு வந்து என்னென்னா ஃபுல் ஃபுல் லென்த்தாக ஒரு மூவி ஃபுல்லாக நீங்கள் வந்து எப்போ ஒரு வில்லனாக நடிக்க போகிறீங்க? நானும் அதுதான் எதிர்பார்த்துட்ருக்கேன். அமையில அமையினு சும்மா நம்ம ஆசைக்காக எதாவது ஒன்று திருத்து பண்ணக்கூடாது. இப்போ அவர் எதிர்பார்க்குறாரு இல்லையா, அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒன்று அமையணும். என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒன்று அமையணும். வில்லன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஆகும்னு கத்துறது இல்லை, அவர் மிகப்பெரிய மனசில் ரொம்ப பெருசாக ப்ளே பண்ணுற ஒரு இடம் அது. நிறைய ஹீரோஸ் லேடி கட்டப் போட்டு நடிச்சிருக்காங்க, நாங்கள் எப்போது விஜய் சேதுபதி சாரை லேடி கட்டப்பில் எதிர்பார்க்கலாம்? நல்லா நல்லா அழகாக இருக்கும். நிஜமா நிஜமா? இல்லை தேங்க்ஸ்மா. இல்லை எனக்கு என்ன தெரியல, அமைஞ்சதுன்னா பண்ண வேண்டியதான். ஓகே. வணக்கம் சார், நான் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு ஃபேனு. பட் எனக்கு நடிக்கணும்னு ரொம்ப ஆசை, பட் நடிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு டிப்ஸ் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அது ஆசையாக ஆர்வக்கோளாராக எதுவாக இருந்தாலும் முதல்ல உள்ளே வந்து கற்றுக்கோங்க. புரியுது, கொஞ்சம் டைம் எடுக்கும். புரிஞ்சிச்சுன்னா யாரோட அட்வைஸும் தேவையில்லை, நம்மளே நம்மளை பார்த்துக்கலாம். அது வரைக்கும் அது தேவை. ஸோ புரியுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண புரிஞ்சு ட்ரை பண்ணுங்கள். சரியா போடும். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? எல்லாருக்குமே வந்து உங்கள் கூட செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமாக இருப்பாங்க ரசிகர்கள்லாம். உங்களுக்கு யார் கூட செல்ஃபி எடுக்கணும்? அப்படிலாம் யாரும் இல்லை இல்லையா? அப்படிலாம் யாரும் இல்லை. சரி, ஓகே, அடுத்து. ஹாய் சார், என்னோடய கொஸ்டின் என்னென்னா, உங்களை ஆக்டராக பார்த்துட்டோம், சிங்கராகவும் பார்த்துட்டோம், ப்ரொடியூசராகவும் பார்த்துட்டோம், எப்போ உங்களை ஒரு டைரக்டராக பார்க்கலாம்? எப்போ எனக்கு டைரக்ட் பண்ண முடியும்னு கான்ஃபிடென்ட் வருதோ அப்போ பார்த்துடலாம். அது முக்கியம். என்ன ஸ்கிரிப்டுக்கு இல்லை டைரக்ஷனுக்கு முதல்ல கான்ஃபிடென்ட் வேணும், அதுக்கு முதல்ல தெரியணும், அது கற்றுக்கணும். ஒழுங்க ஒரு சீன் எழுதுறதை விட எக்ஸிக்யூட் பண்ண தெரியணும், அவன் தான் டைரக்டர். நீங்கள் எப்பயுமே இப்படி தானா? இல்லை ஆரம்பத்துலேருந்தே, அதாவது நமக்கு என்ன வரும் எது வராது அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணி பண்ணுற கேரக்டர் தானா படிக்கிற காலத்தில்? இல்லை இல்லை இல்லை, இப்போ நான் சொல்கிறேன், எனக்கு பண்ண மாட்டேன்னு சொல்ல, எனக்கு வராதுன்னு சொல்ல வரல. அதெல்லாம் எனக்கு வரும், நான் பண்ணுவேன். ஆனால் அதுக்கு அந்த சீட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு தெரியும், அதை கற்றுக்கிட்டு தான் பண்ணும். சும்மா போய் பண்ணால் ஆர்வக்குள்ளாக இருக்கும், கேவலமாக இருக்கும், அப்படி பண்ணக்கூடாது. அதுக்கு ஒரு மரியாதை இருக்குது. ஏன்னா நிறையா டேரக்டர்ஸோடு ஒர்க் பண்ணியிருக்கேன், அந்த சீட்டோட ஒர்த் என்னென்னு தெரியும், அவங்க எப்படி வேலை பார்க்குறாங்க தெரியும், அவங்க மண்டையில் எவ்வளோ விஷயம் ஓடுது, ஒரு நாள் எவ்வளோ ப்ரெஷர் அனுபவிக்கிறாங்க, எல்லாருக்கும் முன்னாடி வந்து எல்லாருக்கப்புறம் போய் வீட்டுக்கு போனாலும் வேலை இருக்கும், ஃபுட்டேஜ் போய் பார்க்கணும், கரெக்ஷனு ரீஷூட் பண்ணுறதா, ப்ரொடியூசரை சமாளிக்கணும், எல்லா ஆர்டிஸ்ட்டை சமாளிக்கணும், அவங்க வரணும் ஆர்டிஸ்ட் நேரத்துக்கு, நிறைய வேலை இருக்குது. சும்மா இல்லை டேரக்டர் சீட்டில் உட்காருது. அதனால் அதுக்கு எனக்கு நம்பிக்கை வரும்போது செய்யலாம். இப்போ ஆர்டிஸ்ட்னால என்ன பண்ணோம், ஜாலியாக போயிட்டு நடிச்சுட்டு வந்து கேரளில் உட்காந்துட்டு அப்படி தான் இருக்குது. முடியலனா டைம் கேட்குறது, சார் ஒரு ஹாஃப் அன் அவர் கொடுங்க சார் கேட்டுக்கலாம். இப்போ டைரக்டர் ஆகி முடியலன்னா முடிஞ்சாலும் முடியலும் போய் உட்காந்து ஆகணும் ஸ்பாட்டில், என்ன ஆனாலுமே சரி. ஸோ அது அது பெரிய பொறுப்பான சீட்டு, அதுக்கு முதல்ல நான் தகுதி படுத்திக்கிட்டால் தான் அது முடியும். நிச்சயமா. இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஃபீல்டில் சமீபத்தில் ரொம்ப வெளிப்படையாக எல்லா விஷயத்தையும் வந்து நீங்கள் சொல்கிறீங்க. அது எதுவாக இருந்தாலும், உங்களோட தனிப்பட்ட விஷயங்கள் அந்த மாதிரியாக இருந்தாலும், இல்லை இதானா இப்படி தான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி, இது எந்த அளவுக்கு உங்களுக்கு பாசிட்டிவாக இல்லை எந்த அளவுக்கு நெகட்டிவாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? பாசிட்டிவாக இருக்கிறது முதல்ல என்னென்னா, என் மேலே இருக்கிற தேவையில் எதிர்பார்ப்பை வச்சுக்கூடாதுனா நான் அதை அப்படி பேசுகிறேன். இதை ரொம்ப நல்லவங்கிற இமேஜோ இந்த மாதிரி எந்த எதிர்பார்ப்புமே என் கூட இருக்கக்கூடாதுன்னு. சினிமாங்கிறது என் நடிக்கிறது, அது என் தோழி, அதனால் அது தனி. அதில் இருக்கிறது நானும் ஒன்றும் இல்லை, அதில் ஹீரோனால் அப்படி தான் காட்டுவோம், அதனால் அது வேறு. பர்சனலாக எனக்கு கிடைக்கிற அந்த இமேஜ் வந்து தகுதியானவன் நான் கிடையாது, அதனால் அதை வெளிப்படையாக சொல்கிறது மூலமாக நான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேன். இல்லாட்டி ரியல் லைஃப்லேயும் நடிச்சிட்டே இருக்கணும், அது ரொம்ப கஷ்டம் எனக்கு. எனக்கு அவ்வளோ ஞாபக சக்தி கிடையாது, நிறையா பொய் சொன்னால் மாட்டிப்பேன், நான் பொய் சொல்கிறேன், என்னது சரி ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு பொய் சொல்லிக்கிறேன், நிறையா பொய் சொன்னால் மாட்டிப்பேன், எனக்கு அவ்வளோ ஞாபக சக்தி கிடையாது. ஒன்று நெகட்டிவ் என்னென்னா, அதனால் இஷ்டத்துக்கு எதாவது ஒன்று கேட்டு எதாவது ஒன்று கேட்டுறாங்க, அது சார் பிரச்சனையாக போய் முடிஞ்சது, எதாவது ஒன்று சொல்லிடுறேன் நான். பட்டு எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை, ஆனால் அது பயம் இருந்துகிட்டே இருக்குது. ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு இடக்கு முடக்க அதை பதில் சொல்லியிருப்பணும், பதில் சொல்லிடணும் அப்படின்னு ஒரு பயம் இருக்குது. பட் தெரியல, பட் ஆனால் அதை விட பயம் வந்து இந்த இந்த நமக்கு சம்மந்தம்லாம் ஒரு இமேஜை தூக்கி நம்ம மேலே வைக்கும்போது சுமக்கிறது, அந்த இமேஜ் தான் பயமுறுத்துது எனக்கு. நான் சாதாரணமாக நான் நானாகவே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், அது போச்சுன்னா எனக்கு என்னோடய ஒரிஜினலே போயிடும். அதை காப்பாற்றுறதுக்கு தான் அவளை வெளிப்படையாக பேசிக்கிறேன். யாரும்டா யோ நீ வேறம்மா, அவன் நம்மளை போட சொல்லிட்டு செவத்தில் அடிச்சுக்கிறீங்க. மாப்பிள்ள இந்த வந்துட்டு பாரு.
போற எங்க இருக்கேன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவனே வந்து இருக்கான். இப்ப அவன் எந்த தெருவுல இருக்கா அவன் சொல்றா. ஆயிரம் பேர் வந்தாலும் பொருள் சுத்தி பறந்தாலும் மச்சாம் வருதுன்னா போதும் மட்டி எல்லாம் மிட்டி கிட்டி. உங்களோட படத்துல நீங்க ஒர்க் பண்ற க்ரூஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா டைரக்டர் ஆகட்டும் அல்லது ஹீரோயின்ஸும் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக அடுத்தடுத்த படங்களில் அந்த மாதிரி பண்ணுறாங்க, இதுக்கு என்ன காரணம்? நீங்கள் சிபாரிசு பண்ணுறீங்களா? சிபாரிசு நான் பண்ணுவேன், சிபாரிசும் பண்ணுவேன். எனக்கு அதில் எந்த வகையிலுமே தவறில்லை எனக்கு தோணுது. ஹீரோயின்ஸ் மட்டும் நிறையா கே சப்போர்ட்டிங் ரோல் ஃப்ரெண்டு வந்து நிறையா பேர் இருப்பாங்க, எங்கள் படம் ரிப்பீட்டாக நிறையா பேர் இருப்பாங்க. அது டைரக்டர்ஸ் கூட ரிப்பீட் ஆகிருக்காங்க, ஒரு டைரக்டர் ரெண்டு படம் தயாரிப்பாளர்கள் எல்லாம் எல்லாருமே ரிப்பீட்டாக இருப்பாங்க. இதில் என்ன இருக்குது? இல்லைன்னு இருக்குது. இப்போ எழுதுறவங்க பேசுகிறவங்க சொல்கிறவங்க என்ன வேணால் சொல்லுவாங்க. கதைக்கு சரியாக இருந்ததுன்னா நம்ம கூட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கட்டுமே, புதுசு புதுசாக ஏன் போகணும்? என் கதைக்கு சரியாக இருக்காங்கன்னா அவங்களே நடிக்கிறது தான் கரெக்ட் இல்லையா? நம்ம போய் மாற்றுறதுங்கிறது நல்லா இருக்காது. ஆனால் ஒரு ஃப்ரெஷ் லுக் கிடைக்கும் இல்லையா? இப்போது என்ன ஃப்ரெஷ் லுக்குங்கிறது கதையில் தான்மா இருக்குது. கதை அது எல்லாத்தையும் மறக்கடிக்கும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிலிம் இருந்ததுன்னா நீங்கள் ரெக்கையும் ஆண்டவன் கட்லையும் ஒரே லுக்கு தான், எந்த வித்தியாசமும் கிடையாது. ஆனால் கதையின் போக்கால் ரெண்டுமே வேறு ஆளாக தெரியுது, எனக்கே சர்ப்ரைஸாக இருக்குது. ரெண்டுமே அடுத்தடுத்து பண்ண படம், ஆனால் என்ன லுக்கோ ரெக்கையோட என்ன லுக்கோ அதே ஹேர் ஸ்டைல் தான், அதே தளவு தாடி தான், எந்த மாற்றமும் இல்லை. வெறும் கேரக்டரில் மட்டும் தான் வித்தியாசம், கேரக்டர் ஸ்டைல் மட்டும் தான் வித்தியாசம், ஆனால் வேறு ஆளாக தான் தெரியுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு சம்மந்தம் ஃப்ரெஷ் லுக்குங்கிறது, ஃப்ரெஷ்ஷுங்கிறது கதை சீன்ஸ்லாம் இருக்க ஒழிய இதில் இல்லை. நான் நம்புகிறேன். உங்ககிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கின முதல் ரசிகர் உங்களுக்கு ஞாபகம் இருக்காங்களா? யாருன்னு தெரியல, ஃபஸ்ட்டு வாங்கினது. ஆனால் ஒரு படம் ஷூட்டிங்காக போகும்போது நான் சீரியல் நடிச்சிருந்தேன், அப்போது வேற ஒரு படத்தில் ஹீரோக்கு ஃப்ரெண்டாக போயிருந்தேன். எல்லோரும் ஹீரோட்ட வாங்கிட்டு ஒரு பையன் மட்டும் வந்து என்கிட்ட வாங்கினான், டே என்கிட்ட வாங்கிறதா ஹீரோ அங்கே இருக்காரா அப்படின்னேன். ஏன்னா அங்கே கூட்டமாக இருக்குது, அதெல்லாம் உங்களை சீரியல்லாம் பார்த்துருக்கேன், நீங்கள் போடுங்க எனக்கு அப்படின்னு. அப்படி ஒரு பையன், சின்ன பையன் வந்தாங்க, நான் செவன்த் படித்தா நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து போய் அவர்கிட்ட வாங்கன்னு சொன்னீங்களா? ஆமாம், ஹீரோ அவர் தானே, ஹீரோ தானே வாங்கணும். அனுப்பிடுங்களா? வேணாம். நோ, ஓகே, வேணாம். சொல்லு, இப்போ மட்டும் அவனுக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? தைரியம்லாம் வரலைங்க, இன்னும் பையன் அப்படியே தாங்க இருக்கு. அதான் உன் கண்ணு பாதியும் வாய் மீதியும் சொல்லுதே, முழுசா சொல்லு. நீங்க உன் கூட என் கூட இல்ல உன் கூட என் கூட நீங்க காலேஜ்ல பாண்டீங்கல்ல, செம்மையா இருந்தது. உங்க ஃபேன், உன் கூட ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? ஒரு போட்டோ போதுமாடா? அதை வச்சு பாத்துக்கிட்டே லைஃப் லாங் வாழ்ந்துருவியா? அப்போ ஒரு நாலஞ்சு படத்தை ஓகேங்க, அதை வச்சு சமாளிச்சுப்பேன். செல்ஃபி எடுத்துக்கலாமா? வாங்க வாங்க வாங்க. அதெல்லாம் முடியாது, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஆல்பமே போடலாம். சரி, உங்களுக்கு பிடிச்ச பஞ்ச் டயலாக் சொல்லுங்க, உங்க மொத்த படங்கள்ல இருந்து ஏதாவது ஒன்னு. எனக்கு குமுதா ஹாப்பி தான் எப்பவுமே பிடிச்சது. அத பிடிச்சது குமுதா ஹாப்பி தான், அது ஆல்வேஸ், அது அத பீட் பண்ணவே முடியாது. ஓகே, குமுதா அந்த இது கார்த்திகை மாசம் குமுதா அவங்க வீட்டு வாசல் அகல் அழகா அடி நின்றுச்சு, பாக வயசுமா நாசமா இருந்துச்சு. அந்நேரம் எங்க அம்மா அண்ட போய், அம்மா அம்மா குமுதா அவங்க வீட்டு வாசல் அகல் உள்ளவாசமா கும்முன்னு இருக்குமா, நம்ம எப்படிமா கம்மினுதுன்னா எங்கள் அம்மா உம்மினுது. அப்புறம் நம்ம போய் அக்கம் பக்கத்து வீட்டிலாம் விளக்கெல்லாம் கலெக்ட் பண்ணி வந்து வச்சோம், குமுதா ஹாப்பி ஆனாச்சு. எப்பயுமே எனர்ஜி கொடுக்குற டயலாக் எனக்கு. கார்த்திகை தீபம், குமுதா அவங்க வீட்டு வாசல் அகல் உலகா அடிக்கணுந்துச்சு, பார்க்கறதுக்கு சும்மா நாசமாக இருந்துச்சு. நான் நேரம் எங்கள் அம்மா வந்த போய், அம்மா அம்மா குமுதா அவங்க வீட்டு வாசல் விளக்கெல்லாம் கும்முன்னு எடுத்துதுமா, நம்ம எப்படிமா கம்முன்னு இருக்குதுன்னா எங்கள் அம்மா உண்மைன்னுக்குது. என்னடா குமார், அந்த பொண்ணு மனசு ஒன்றுமே அப்படின்னு ஐடியா பண்ணி அக்கம் பக்கத்து வீட்டிலாம் விளக்கெல்லாம் கலெக்ட் பண்ணி வந்து வச்சேன், குமுதா ஹாப்பியா நாச்சு. படத்துலலாம் காமெடியாக நடிக்கிறீங்க, உங்களோட ஒரு சின்ன சின்ன லுக்கு சின்ன விஷயங்களில் டக்குன்னு ஏதாவது ஒரு காமெடி பண்ணிட்டு போயிடுறீங்க. ஆனால் நிஜத்தில் ரொம்ப சீரியஸான ஒருத்தராக இருக்கீங்க, திடீர்னு பார்த்தா ஏதாவது ஒரு சோஷியல் இஷ்யூக்காக ஒரு 1 மினிட் வீடியோ பண்ணி விட்டுறீங்க, இது எப்படி கான்ஷியஸாக நடக்குதா? எவ்வளோ சீரியஸானவர் நீங்கள்? நான் சீரியஸான ஆள்லாம் கிடையாது, பார்க்க வேணாம் அப்படி தெரியல நினைக்கிறேன், பட் சீரியஸான ஆள்லாம் கிடையாது. இவ்வளோ நீங்கள் சிரிச்சு தானே இருந்தீங்க, சீரியஸான இல்லை சீரியஸான அவ்வளோ சீரியஸான ஆள் கிடையாது. செம்ம ஜாலியான ஆள், ஃப்ரெண்ட்ஸோடு சரி வேலை பார்க்குற இடத்துல சரி
இங்கே வந்து கிட்ட நான் செம்ம ஜாலியாக இருப்பேன். நான் மொக்கை பண்ணுவேன், மொக்கை வாங்குவேன், இதெல்லாம் சகஜம் எனக்கு. அதெல்லாம் எனக்கு கொடுக்கும், கிடைக்கும். ஈஸியாக ஒரு லை அசிஸ்டன்ட் ஆகிட்டு என்னை கலாய்ப்பான், எல்லாம் நடக்கும். பட் இந்த நான் அப்படி ஒன்றும் சொசைட்டியை ரொம்ப ஸ்ட்ராங்காக பார்க்குற ஆள் இல்லை. அன்றைக்கி நான் பார்த்தபோது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எனக்கு தோணுச்சு, அதை பேசினேன். ஓகே, ரெக்க இப்போது ரிலீஸ் ஆகிருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சேதுபதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மாசான படம் பண்ணணும் அப்படின்றது நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க, இந்த டைரக்டர் மேலே இருந்த நம்பிக்கை அப்படின்ட்டு. ஆரஞ்சு மிட்டாய்க்கு அப்புறம் அதே தயாரிப்பாளர். இந்த மேஜிக் எப்படி நடந்துச்சு? இந்த ஸ்கிரிப்ட் உங்கள் கிட்டே கொண்டு வரும்போது உங்களுக்கு சொன்னீங்க ஒரு பயம் இருந்துச்சு, நிறையா யோசிச்சுன்ட்டு. அதை தாண்டி பண்ணலாங்கிறதுக்கான ஒரு ரீசன் இருந்திருக்கோம்ல, அது என்னவா இருந்துச்சு? நம்மக்கிட்ட ஏற்படுற கட் ஃபீல் தான். டைரக்டர் பிடிச்சி போச்சு, அவரோட முந்தைய படத்தோட ட்ரெய்லர் நல்லாயிருக்கு, கதையும் நல்லாயிருக்கு, சரி பண்ணலான்னு ஒரு இருக்குது. நம்மகிட்ட ஏற்கனவே மென்டல் பிளாக் ஒன்று இருக்குல்ல, இது நமக்கு செட் ஆகுமா செட் ஆகுமான்னு ஒரு மென்டல் பிளாக் ஒன்று இருக்கும். சந்தோஷமாக அதை உடச்சி பார்க்கலான்னு தோணுச்சு. சரி, அந்த மாதிரி இந்த மாதிரி கேள்வி நிறையா கேட்கப்படும்ன்றது எல்லாமே தெரியும். எங்கே போனாலும், இப்போ எந்த சேனல் போனாலும், இல்லை எங்கே இன்டர்வியூ போனாலுமே இந்த கேள்வி கேட்கப்படுவான்னு தெரியும். இதுக்கு நான் முன்னாடி தயாராகிட்டேன். இந்த படம் பண்ணணும்னு முடிவு எடுத்த போது கண்டிப்பாக நம்மளை வச்சு இந்த கேள்வி எல்லாம் கேட்பாங்க. ஒருவேளை நம்ம பழைய இன்டர்வியூவில் இந்த மாதிரிலாம் படம் பண்ணவே மாட்டோம் நம்ம சொல்லியிருக்கோமான்னு தெரியலையே அப்படின்னு கூட யோசிச்சு பார்த்தேன். ஸோ நான் நினச்சேன், சரி ஒருவேளை முன்னாடி இந்த மாதிரி படங்கள் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்தாலுமே அது தப்பு இல்லைன்னு தோணுச்சு. ஏன்னா அறிவுங்கிறது வளரணும், அது ஏற்கனவே சொன்னதே சொல்லிகிட்டு இருக்கிறது கிடையாது, அது யோசிக்கிறது வளருது. சரி, வளர்ந்தால் தப்பு பண்ண மாட்டேன்னு அர்த்தம் இல்லை, தப்பு பண்ணாலும் தப்பு இல்லை. ஏன்னா தப்பு பண்ணி பார்த்தா தான் தப்பாக சரியானது தெரியும். அது அனலைஸ் பண்ணுறக்காக தப்பு பண்ணணும், நம்மளையும் நம்மளுடைய வேலையும் அனலைஸ் பண்ணுறதுக்காக தப்பு பண்ணணும், அதான் தெரியும். இல்லாட்டி எல்லாமே சரியாயிடுச்சுன்னா நம்ம மந்தமாயிடுவோம், அதுவும் கிடையாது. ஸோ அந்த அட்டம் தான், சரி நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணி பார்ப்போமே தோணுச்சு, ட்ரை பண்ணுவாங்க. உங்களுக்கு மட்டும் எப்படி எல்லா மாதிரியான படங்களும் செட் ஆகுது? இப்போது ஒரு பர்சனாலிட்டிக்கு ஒரு மாதிரியான ரோல் செட் ஆகும், அவங்களோட பாடி லாங்குவேஜுக்கோ ஆட்டிடியூடுக்கோ அந்த மாதிரி. ஆனால் விஜய் சேதுபதி மட்டும் காமெடி பண்ணுவாருப்பா, ஆக்ஷன் பண்ணுவாருப்பா, பயங்கர சட்டையராக நடிப்பாருப்பா, அமைதியாக இருப்பாருப்பா. இந்த மூஞ்சி எப்படி எல்லாத்துக்கும் செட் ஆகுது? எனக்கு அது ஒரு பெரிய டவுட்டு. ஆனால் எல்லாமே நல்லாயிருக்கு, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, எந்த குறையும் இருக்கிற மாதிரி இல்லை. அதை எப்படி புகுத்திக்கிறீங்க? மூளை ரொம்ப தேங்க்ஸ், அழகாக சொன்னீங்க, நல்லா இருந்தது. நான் ஒரு கதாபாத்திரத்தில் அதோடய புத்தியை வச்சு தான் அனலைஸ் பண்ணுறேன், அது ஒன்று. ரெண்டாவது, அதில் இருக்க நேர்த்தியோ இல்லை உங்களுக்கு நேர்த்தியோ அது இருக்கிற மாதிரி தெரியுதுன்னா அதுக்கு என்னோடய பங்கு ஒரு 40% 50% இருக்கும். அதை நேர்த்தி ஆக்கிறது இயக்குனரோட வேலை. அவர் என்னோடய படங்கள்லாம் பார்ப்பாங்க, போன படத்தோட சாயல்லாம் இல்லாமல் பார்த்துப்பாங்க. ஸோ இது எல்லாமே இயக்குனர்கிட்ட தான் இருக்கும் இல்லையா. நான் ஓரளவு அந்த கேரக்டர் ஆட்டிடியூட் என்னென்னு சொல்லிடுவேன். இப்போ டைரக்டர் சொல்லுவேன், நான் பண்ண படங்களோட சாலி இல்லாத அளவுக்கு எங்கேயா தெரிஞ்சுன்னா நான் ஒரு ஆள் தான், அப்படிலாம் வேறு வேறையாக நிறையாலாம் பண்ணலாம் முடியாது. அதெல்லாம் சொல்லுவோம், மேக்ஸிமம் வந்துடும். ரொம்ப ரிப்பிட்டேஷன் இருந்தால் சொல்லுங்கள், மாற்றிக்கலாம். மற்றபடி எனக்கு தெரியாது, நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோன்னு தான் சொல்லுவேன். ஸோ இது நான் கான்சியஸாக பண்ணுறதில்ல, அதுவாக நடக்குது. சரி, இவ்வளோ பேசிட்டு உங்கள் கூட ஒரு புது கூட்டணி அமைச்சிருக்காங்க, லக்ஷ்மி மேனன். இந்த படத்தில் எப்படி இருந்துச்சு அவங்க கூட ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ்? இந்த புது காம்பினேஷன் கூட ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு பார்க்க. லக்ஷ்மி ரொம்ப நல்ல ஆர்டிஸ்ட், முதல்ல சென்சிபிளான ஆர்டிஸ்ட், அண்ட் குட் ஃபீமேல், ரொம்ப நல்ல பொண்ணு. நான் என் கூட நடிச்ச எல்லா ஹீரோன்ஸும் அப்படி தான் சொல்லுவேன். ஷீ இஸ் வெரி சென்சிபிள், புத்திசாலியான பொண்ணு. அது இப்போ அவங்க எந்த இடத்துல இருக்காங்களோ அதை விட பேர இடத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு அவள் புத்திசாலித்தனம் இருக்கிற பொண்ணு. அவங்க இப்போது அவங்கள வெறும் ஹீரோயினா சாங்குக்கு இல்லாட்டி கிராமத்து படங்களுக்கு மட்டும் பயன்படுத்துகிறாங்க. பட் லக்ஷ்மி அதை தாண்டி இன்னும் வேறு வேறு கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். அவங்கள ஒரே மாதிரி பார்த்துட்ருக்காங்க, அது இல்லை. அந்த பொண்ணு அதோட பெரிய டேலண்ட் உள்ள பொண்ணு அமையும் நினைக்கிறேன். நெஞ்சுக்குள்ள என்ன எண்ணி ஏண்டு நித்தம் நித்தம் அல்லாடுற பஞ்ச வந்து பத்த வைக்கும் தீயா தட்டிக்கிட்டு தள்ளாடுற துள்ள துள்ள
புரியாம ஒரு ஆசை அருவாளை தூக்குது தன்னந்தனியாள என நாளும் பொலி போட பாக்குது ப்ராஜெக்ட்ஸ். கேவி ஆனந்த் சார் படம் நடிச்சிட்ருக்கேன், டிஆர் சார் கூட மடன் வாஸ் பாஸ்டன் ஹீரோயின், அண்ட் தென் புஷ்கர் காத்ரி அவங்க படம் நடிக்க போகிறேன். ஏற்கனவே வாக் வாட்டர் கட்டிங் ஓரம்பு வாட்டர் எடுத்திருந்தாங்க, அப்புறம் ரேணிகுண்ட டைரக்டர் பன்னீர்செல்வம். இந்த வருஷத்தில் 5 படம் அடுத்தடுத்து ரிலீஸ் ஆயிடுச்சு, எல்லாமே நல்லா போன படங்கள், எல்லாமே வித்தியாசமான படங்கள். இப்போ ரக்கையும் நல்லபடிக்கா ஓடணும்னு எங்களுடைய வாழ்த்துக்கள். சந்தக்கடாயில சக்கர பண்ணு சாமி சிலையன நிக்கிற பொண்ணு தூளே அசஞ்சா தூளே அடியில கொல்லுற கண்ணும் உள்ள வர உன நெஞ்சில எண்ணும் வாழே துணிஞ்சு வாழே மெல்ல சிரிப்பதும் கண்ண சுழிப்பதும் மாத்துதே ரூட்ட சொல்ல துடிப்பதும் சொக்கி கிடப்பதும் ஏத்துதே சூட்ட பட்டுக்கோட்டையும் கண்ணதாசனும் சொன்னது காதலத்தான் சும்மா விரு 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 விருன்னு காதல் செய் சும்மா கிர் 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 கிர்ன்னு கேறங்க வை சும்மா